விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் உட்பட பத்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் முருகன். இங்கும் கொரோனா தொற்றின் வீரியம் அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் திண்டிவனம் பகுதியில் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து பணிகளையும் அரசு அலுவலர்கள் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் திண்டிவனம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு நபர்களுக்கு உட்பட பத்து நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கும் சம்பவம் இந்த பகுதியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திண்டிவனம் காந்தி சிலை அருகில் நகைக்கடை வைத்திருக்கின்ற ஒரு நபருக்கும் அவரது மகனுக்கும் கொரோனா தொற்று சில தினங்களுக்கு முன்பு உறுதி செய்யப்பட்டு அவர்களை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களது வீட்டில் இருக்கின்ற மேலும் நான்கு நபர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு கொரோனா தொற்று இருக்கின்றதா என்பதை உறுதி செய்தபோது அவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு நேற்றைய தினம் அவர்களை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து கொண்டு வரப்பட்ட பிரத்யேக ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களை வீட்டிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் நகைக்கடை உரிமையாளரின் ஓட்டுநர் ரோஷனை பகுதியைச் சேர்ந்த ஒரு நபருக்கும் காவேரிப்பாக்கம் மொட்டையன் தெருவைச் சேர்ந்த ஒரு நபருக்கும் மல்லிப்பாத்தன் தெருவைச் சேர்ந்த ஒரு நபருக்கும் காளிமன் தெருவைச் சேர்ந்த ஒரு நபருக்கும் என திண்டிவனத்தில் மட்டும் மொத்தம் பத்து நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாயிருக்கும் சம்பவம் இந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த பகுதிகளுக்குச் சென்ற அரசு அலுவலர்கள் அந்த பகுதிகளை தனிமைப்படுத்துவதோடு கிருமி நாசினி தெளிப்பது, ப்ளீச்சிங் பவுடர் அடிப்பது போன்ற பல்வேறு கட்ட பணிகளை செய்து மேலும் அந்த பகுதியில் கொரோனா தொற்று பரவாமல் இருப்பதற்கான அனைத்து பணிகளையும் செய்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் திண்டிவனம் பகுதியில் கொரோனா தொற்று அசுர வேகத்தில் பரவி வருவதால் இந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் மேலும் பீதி அடைந்திருக்கின்றார்கள். கேப்டன் டிவி செய்திகளுக்காக திண்டிவனத்திலிருந்து டி சி முருகன்.